ஒரு காலத்துல ஒரு காட்டுல மஹி அப்படிங்கிற கழுகு இருந்துச்சு. மஹி கழுகு ரொம்ப கெட்டது. காட்டுல இருந்த எல்லா பறவைகளையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள கொடுமைப்படுத்தி மஹி கழுகு சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டுல சிச்சு அப்படிங்கிற காகமும் இருந்துச்சு. சிச்சு காகம் அந்த காட்டுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதோட வயல்ல வர விளைச்சல எடுத்துட்டு போய் பட்டணத்துல வித்து அதுல கிடைக்கிற பணத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த விளைச்சல வித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் மறுபடியும் அதோட வயல்ல அது விளைச்சல வெளியே வச்சுது. ஆனா மஹி கழுகு வந்து அதோட விளைச்சல் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு போயிடுச்சு. பாவம் சிச்சு காகம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. தன்னுடைய விளைச்சல யாரு வீணாக்குனாங்க அப்படிங்கறது தெரியாம அது அழ ஆரம்பிச்சுது. அப்பதான் அந்த பக்கமா துணை குருவி லூசி புறா ரெண்டு பேரும் வந்தாங்க. அப்படியே அழுதுகிட்டு இருந்த சிச்சு காகத்தை பார்த்து, ஏய் காக்கா, என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? நான் கஷ்டப்பட்டு போட்ட விதைகளை எல்லாத்தையுமே யாரோ நாசமாக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே இது வெயில் காலம், சாதாரணமாவே விளைச்சல் வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்த கொஞ்ச தனியையும் இந்த விதைகளுக்கே நான் ஊத்திட்டேன். ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து இத விளைய வைக்கலாம், இத முளைக்க வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா யாருன்னு தெரியல என் விளைச்சல் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டாங்க. நான் விதைச்ச விதைகளை எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டாங்க. அதுக்கு லூசிபுரா, இந்த காட்டுல இந்த மாதிரி வேலையை மகிய தவிர யாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது அந்த மகிக்கு பொறுக்காது. இப்படிதான் ஏதாவது பண்ணும். கண்டிப்பா உன்னுடைய விளைச்சல நாசமாக்குனது கூட கண்டிப்பா மகியா தான் இருக்கும். அதுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும். இந்த விஷயத்த நாம ராஜா கிட்ட சொல்லலாம். அப்பதான் காட்டை விட்டு அதை வெளியே அனுப்புவாரு. அப்ப நாம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா என் விளைச்சல எல்லாமே நாசமாக்குனது மகி கழுகுதான்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லையே. ராஜா கிட்ட போய் சொன்னாலும் அதுதான் செஞ்சதுன்னு எப்படி நாம ப்ரூஃப் பண்றது? அது மட்டும் இல்லாம மகி கழுகு ரொம்ப கிட்டது. ஒருவேளை மகாராஜா கிட்ட நாம அத ப்ரூஃப் பண்ணலன்னா நாளைக்கு அது வெளியில வந்ததுமே நம்மள என்ன பண்ணுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு துணி குருவி, நீ ஒண்ணு கவலைப்படாத சிச்சோ. அப்படிப்பட்டவங்கள இது வரைக்கும் நம்ம விட்டு வச்சிருக்கமே அதுதான் தப்பு. இப்பவாவதும் மகாராஜா கிட்ட நாம இந்த மகி கழுகோட விஷயத்த சொல்லலன்னா அப்புறம் மறுபடியும் நாம ஏதாச்சும் கண்டிப்பா இழக்க நேரிடும். விட்டா நாம அதுகிட்ட எல்லாத்தையும் இழந்துருவோம். அதனாலதான் இப்ப என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்பதான் மகி கழுகுக்கு மகாராஜா நல்ல தண்டனை கொடுப்பாரு. அப்படி துணை குருவி தைரியம் கொடுத்ததுல சிச்சு காகமும் சரி அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை பாக்குறதுக்காக கிளம்பினாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற அவங்க ரொம்ப நேரம் பயணம் பண்ணி வழியில ஒரு ஆத்து பக்கத்துல நின்னுக்கிட்டு அதுல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஆத்துல இருந்து ஒரு வாத்து வெளியே வந்துச்சு. இந்த இடத்துக்கு நீங்க புதுசா இருக்கீங்களே, யார் நீங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். இதே காட்டுலதான் நாங்க இருக்கோம். ராஜாவை பாக்கலான்னு வந்திருக்கோம். ஓஹோ, ராஜாவை பார்க்க போய்கிட்டு இருக்கீங்களா? ஆனா எதுக்கு, என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்க? ஒரு கழுகு நான் வயல நட்டு வச்சிருந்த விதைகளை எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு போயிடுச்சு. அதனாலதான் மகாராஜா கிட்ட அந்த கழுகு பத்தி புகார் குடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு காகம். ஐயோ, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, வெயில் காலத்துல ராஜா இங்க இருக்க மாட்டாரு. அவரு எங்கேயாவது சுற்றுலாவுக்கு போயிடுவாரு. கொஞ்ச நாள் வரைக்கும் திரும்ப வரவே மாட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது, கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ராஜா எங்க இருப்பாருன்னு கூட நமக்கு தெரியலனா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு எங்களுக்கு புரியல. உங்க கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுதான். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் ராஜாவை பார்க்க முடியாது. அதனால நீங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுங்க. மகாராஜா வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த விஷயத்த தெரியப்படுத்துறேன். அதுக்கப்புறமா வந்து உங்க புகாரை நீங்க கொடுங்க. சரி, இனி என்ன பண்ண முடியும், திரும்ப போல வாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அங்கிருந்து திரும்பி போயிட்டாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த வாத்து அவங்க கிட்ட போய் சொல்லிடுச்சு. அந்த வாத்து மஹி கழுகோட நண்பன் தான். மஹி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுச்சு. அதை கேட்டதுமே மஹி கழுகுக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. அவங்க எல்லாரையும் கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. உடனே அவங்களை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுச்சு. அங்க துணி குருவி மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளவுதான், அந்த கழுகு துணி குருவிய தூக்கிட்டு வந்துருச்சு.
துணியை தூக்கிட்டு போய் ஒரு ரயில்வே தண்டவாளத்துல துணியை கட்டி போட்டுச்சு. என்ன கருவே, என் மேலேயே ராஜா கிட்ட புகார் சொல்லலான்னு பாக்குறீங்களா? இப்ப பாத்தியா உன்னை யாரு காப்பாத்த போறாங்கன்னு நான் பாக்குறேன். கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்துடும், உன் மேல ஏறி போகும். அப்போ நீ பீஸ் பீஸா தூரமா போய் எகிரி விழுந்திருப்ப. துணிக்குருவி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பாவம் அதால தப்பிக்க முடியவே இல்லை. அதே நேரத்துலதான் லூசிபுரா துணியோட வீட்டுக்கு போச்சு. அங்க துணிக்குருவி இருக்கல. அது தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்த லூசிபுராவுக்கு அங்க மகிக்கடுக்கு தெரிஞ்சது. உடனே ஒரு பெரிய கட்டைய எடுத்துட்டு வந்து மகிக்கடுக்க பின்னாடில இருந்து அடிச்சிருச்சு. அவ்வளவுதான், மகிக்கடுக்கு மயக்க போட்டு விழுந்துருச்சு. லூசிபுரா உடனே துணியோட கயிறை அவுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறமா துணிக்குருவி லூசிபுரா ரெண்டு பேரும் சேர்ந்து மகிக்கடுக்க அதே டிராக்ல கயிறை கட்டி தூக்கி போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரயில்வே டிராக்ல வந்துட்டே மகிக்கடுக்கு மேல ஏறி போயிடுச்சு. துணிக்குருவிய சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண மகிக்கடுக்கு இப்போ அதுவே செத்து போச்சு. ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவிக்கு ஒரு அழகான குட்டி குருவி இருந்துச்சு. அந்த பெரிய குருவி தன்னுடைய குழந்தைக்கு துணி அப்படின்னு பேர் வச்சுது. துணிக்குருவிய ரொம்ப செல்லமா வளர்த்துச்சு அந்த பெரிய குருவி. அப்படி துணிக்குருவிய பாசமா வளர்த்து கிட்டத்தட்ட இப்போ துணிக்கு கல்யாண வயசும் ஆயிருந்துச்சு. நிறைய சம்பந்தத்தை தேடி லூசி அப்படிங்கிற புறாவுக்கு கொடுத்து துணியோட கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு. லூசி புறா துணிக்குருவிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்குச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் துணிக்குருவியும் லூசி புறாவும் அப்படியே காடெல்லாம் சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே சுத்தி சுத்தி சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. துணிக்குருவி வீட்டோட பூட்ட திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வீட்டோட சாவியை எங்கேயோ வழியில தொலைச்சிருச்சு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது துணி? எனக்கு வேற ரொம்ப பசியா இருக்கு. காலில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த சாவி வேற எங்கதான் போச்சுன்னு தெரியல. அந்த சாவியை எங்கதான் போட்ட? நான் பத்திரமா தாங்க சாவியை வச்சிருந்தேன், ஆனா அது எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. நீங்க இப்படி பசியோட சாவியை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இருட்டா வேற ஆகிட்டு இருக்கு. இருங்க, முதல்ல உங்களுக்கு சாப்பிட நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். துணி, நீ ஏற்கனவே என்னை விட ரொம்ப சோர்வா இருந்த. ஆனா நான் பசிக்குதுன்னு சொன்னதும் அதை உன்னால தாங்க முடியாம மறுபடியும் காட்டுக்கு போய் பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்க. நிஜமா உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐயோ லூசி, அப்படிலாம் நான் எதுவும் செய்யல. சாவியை தொலைச்சது ஏன் தப்பு தானே? நீங்க பசியா இருக்குன்னு சொல்லும் போது நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? நீங்க எதுவும் இப்ப பேச வேணாம், நிம்மதியா போய் படுத்து தூங்கலாம் வாங்க. துணிக்குருவி லூசி புறா ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் துணிக்குருவியும் லூசி புறாவும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய சொந்தக்காரான வாத்து வீட்டுக்கு போனாங்க. அட வாங்க வாங்க லூசி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்பவோ கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. நீங்க என் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா ஆமா லூசி, உன்னோட பசங்களை கூட்டிட்டு வரலையா? உனக்கு எத்தனை பசங்க மொத்தம்? இல்ல, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஐயோ, இன்னும் குழந்தை பிறக்கலையா? இந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் குறை இருக்கா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லையா? இவளுக்கு குழந்தை பெத்துக்கிற தன்மை இல்ல போல. இங்க பாருங்க, உங்களை பாத்துட்டு போலான்னு நாங்க வந்தோம். ஆனா நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லூசி புறாவும் துணியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாத்து அப்படி பேசினதை நினைச்சு லூசி புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. லூசி, அவங்க சொன்னது கூட உண்மைதானே? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் என்னால குழந்தை பெத்து தர முடியல. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஏதோ வியாதி இருக்கோ என்னவோ. துணி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்க. அவங்க சொன்னது உண்மை அப்படிங்கிறியா? ஐயோ, அப்படி இல்ல லூசி. நீங்க கோபப்படுறதுனால ஒண்ணும் அது பொய்யாகாதுல்ல? அப்படிதான், அந்த வாத்து சொன்னது கூட உண்மையாதான் இருக்கும் போல. சரி, இப்ப என்ன செய்ய சொல்ற? நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கோங்க லூசி, அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்தே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நிஜமா நீ என்ன பேசுற துணி? லூசிபுரா வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் துணி மட்டும் லூசிபுராவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சோட்டுக்கிளிய லூசிக்கு கட்டி வச்சா. அப்படி லூசி, துணி, சோட்டோ எல்லாருமா சேர்ந்து ஒரே வீட்டுல ஒன்னாதான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.
சோட்டு கிளிக்கு குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் துணி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்ல திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு துணி குருவி திடீர்னு கர்ப்பமாச்சு. அவசரப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணதை நினைச்சு லூசிபுரா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் துணி, இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்காமலே இருந்திருக்கலாம். உங்களை ஒத்துக்க வச்சு உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதே நான் தானே. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. சோட்டு கிளிக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம், சரியா? சரி டோனி, உன்னோட பேச்ச நான் என்னைக்குமே கேட்காம போனதில்ல. லூசிபுரா சோட்டு கிளி ரெண்டு பேரும் சேர்ந்து துணிக்குருவிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. துணிக்கிட்ட எந்த வேலையும் செய்ய அவங்க விடவே மாட்டாங்க. ஒரு நாள் துணிக்குருவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. லூசியும் சோட்டுவும் ரெண்டு பேரும் பத்திரமா அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அங்க துணிக்குருவி ரெண்டு அழகான குழந்தைங்களுக்கு உயிர் கொடுத்துச்சு. ஆனா பிரசவ நேரத்துல ரொம்பவும் ரத்தப்போக்கு இருந்ததுனால பாவம் துணிக்குருவி இறந்து போச்சு. அதை பார்த்து லூசி சோட்டோ ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னையில இருந்து துணியோட அந்த ரெண்டு குழந்தைங்களை லூசி சோட்டோ ரெண்டு பேருமே சேர்ந்து துணி இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க.